இந்த நிகழ்ச்சியை வழங்குவோர் த ரைஸ் எழுமின் தமிழர்கள் இணைந்து நடத்தும் த ரைஸ் எழுமின் வட அமெரிக்க மாநாடு நடைபெறும் நாள் அக்டோபர் 23-24-2020. வட அமெரிக்க தொழில் வணிக வாய்ப்புகளை அறிந்து கொள்ளவும் வெற்றியாளர்களிடமிருந்து கற்றுக்கொள்ளவும் இன்றே பதிவு செய்வீர். பதிவு கட்டணம் இல்லை. பதிவு செய்ய usa.tamilrise.org என்ற இணையதளத்தை பயன்படுத்தவும். த ரைஸ் எழுமின் வட அமெரிக்க மாநாட்டின் நோக்கங்கள் என்ன ஃபாதர்? முதற்கண் அன்பு தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். எழுமின் அமைப்பினுடைய பொது நோக்குகள் தான், அந்த நோக்குகளினுடைய ஒரு நீட்சி தான் வட அமெரிக்க எழுமின் மாநாட்டினுடைய நோக்கமும் கூட. உலகெங்கும் பறந்து வாழ்கிற சுமார் 70 நாடுகளில் தமிழர்கள் வாழ்கிறார்கள். இந்த 70 நாடுகளின் தமிழர்களும் ஒருவருக்கொருவர் இணைகின்ற தொழில் வணிக அறிவு பாலங்களை உருவாக்குவது எழுமின் அமைப்பினுடைய முதல் நோக்கு. இந்த மாநாட்டினுடைய முதல் நோக்கம் அதுதான். மற்றபடி வேலை தேடுகின்ற ஒரு மனநிலையிலிருந்து வேலைகளை உருவாக்குகின்ற தொழில் முனைதல் மனநிலைக்கு தமிழர்கள் நகர வேண்டும் என்பதும் எழுமின் அமைப்பினுடைய முக்கியமான நோக்கமாக இருக்கிறது. அதையும் இந்த மாநாட்டில் வலியுறுத்தி இருக்கின்றோம். ஆனால் அமெரிக்க மற்றும் கனேடிய வட அமெரிக்கா என்று சொல்கின்ற பொழுது இந்த இரண்டு நாடுகளும் தான் கவனம் பெறுகின்றது. இந்த இரண்டு நாடுகளுமே மிக மிக முக்கியமானவை. உலகத்தினுடைய முதல் பொருளாதாரமாக அமெரிக்கா இருக்கிறது. குறிப்பாக அறிவுசார் துறைகளில் முன்னிலையில் நிற்பது மட்டுமல்ல, அறிவுசார் துறைகளில் உயர்ந்த நிறுவனங்கள், அது மைக்ரோசாஃப்டாக இருக்கட்டும், டெஸ்லாவாக இருக்கட்டும், கூகுளாக இருக்கட்டும், எந்த ஒரு பெரிய நிறுவனமாக இருந்தாலும் தமிழர்களினுடைய பங்கேற்பு இல்லாமல் அந்த நிறுவனங்கள் நடக்கவில்லை. ஆக அப்படி ஒரு மிக முக்கியமான நாடு அமெரிக்கா. கனடா என்பது எதிர்காலத்தினுடைய ஒரு முதன்மை பொருளாதாரமாக எதிர்பார்க்கப்படுகின்ற நாடு. பொருளாதாரத்தில் மட்டுமல்ல, சூழலியல், மனித நேயம் ஆகிய பல விஷயங்களில் ஒரு முதன்மை நாடாக எதிர்பார்க்கப்படும் நாடு. அங்கு தமிழர்கள் இன்று மிக கணிசமான அளவில், ஈழத்தமிழர்கள் கூறிய சிறப்பாக சிறந்து வருகின்றார்கள். ஸோ இந்த நாடுகளில் நடப்பது என்பது ஒரு பெரிய அனுபவ பகிர்வாக இருக்கும், அறிவு பகிர்வாக இருக்கும், பல திசைகாட்டல்கள், புதிய யோசனைகள், புதிய முயற்சிகள் உருவாவதற்கு வழித்தடம் சமைக்கும் என்று நாங்கள் நம்புகின்றோம். எல்லாவற்றையும் விட முக்கியமாக இணைந்த பல முயற்சிகள், கோஆபரேட்டிவ் கொலாபரேட்டிவ் எஃபர்ட்ஸ் என்று ஆங்கிலத்தில் சொல்வார்கள், ஷேர்ட் கேபிட்டல், ஷேர்ட் ப்ராஸ்பெரிட்டி, இணைந்த வெற்றி, பலரும் இணைந்து பல புதிய முயற்சிகளை மேற்கொள்ள வேண்டும் என்பது எழுமின் அமைப்பினுடைய ஒரு முக்கிய விருப்பமும் கனவும். உதாரணமாக பல தொழில் முனைவோர்கள், அறிவுசார் திறனாளர்கள், முதலீடு செய்யக்கூடிய ஆற்றல் உள்ளவர்கள் இணைந்து ஏன் தமிழர்கள் எப்போதும் மைக்ரோசாஃப்ட், கூகுள், ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம் போன்ற நிறுவனங்களில் பணிபுரிகின்றவர்களாக மட்டும் ஏன் இருக்க வேண்டும்? ஏன் அப்படிப்பட்ட நிறுவனங்களை உருவாக்குகின்றவர்களாக இருக்கக்கூடாது? இப்படியான கேள்விகளை முன்வைக்கின்றோம். அல்லது உலகளவிலான நிதி நிறுவனங்கள், இப்போது கடந்த 2.5 ஆண்டுகளில் மட்டுமே எழுமின் முயற்சியின் ஊடாக விருட்சம் என்கின்ற ஒரு மைக்ரோ ஃபினான்ஸ் நிறுவனத்தை பெரிய அளவில் கட்டி எழுப்பியிருக்கின்றோம். அதே கூட ஏன் உலகளவிலான ஒரு வங்கியாக, உலகளவிலான நிதி நிறுவனமாக ஏன் வளர்த்தெடுக்கக்கூடாது? அங்கே அமெரிக்காவில், கனடாவில் இருக்கக்கூடிய தமிழர்களையும் இங்கே தாயகத்தில் இருக்கக்கூடிய கிராமப்புற தொழில் முனைவோரையும் இணைக்க முடியுமா? அதே போல் வடகிழக்கு இலங்கையில் இருக்கக்கூடிய சிறு குறு தொழில் முனைவோரையும் இணைக்க முடியுமா? இப்படிப்பட்ட பல முயற்சிகள் இந்த மாநாட்டில் முன்னெடுக்கப்படும். த ரைஸ் எழுமின் மாநாட்டில் உள்ள சிறப்பு அம்சங்கள் என்ன ஃபாதர்? இந்த மாநாடு என்பது உலகளாவிய தமிழர்கள் ஒரு வெற்றி பெற்ற பொருண்மைய நிலப்பரப்பில் இணைகின்றார்கள். 25-26 நாடுகளிலிருந்து இணைய வழியில் தான் நடக்கிறது என்றாலும் இணைகிறார்கள். இது ஒரு தனித்துவம். இளம் வயது தொழில் முனைவோர் மற்றும் திறனாளர்கள் பலர் இணைகின்றார்கள். இது இரண்டாவது ஒரு தனித்துவம். மூன்றாவதாக, இதுவரை பெரிய அளவில் விரிவுபடாமல் இருந்த எழுமின் த ரைஸ் அமைப்பு அமெரிக்க கனேடிய நிலப்பரப்பிலும் விரிகிறது என்பது முக்கியமான ஒரு அம்சம். நான்காவது, முதன்முறையாக பெண்கள் எழுச்சி என்று ஒன்று இருக்கிறது. 21ஆம் நூற்றாண்டு தமிழ் பெண்களுக்கான ஒரு நூற்றாண்டாக இருக்க வேண்டும். தமிழர்களினுடைய சமூக மற்றும் பொருண்மைய ஒரு வளர்ச்சியில் பெண்கள் மிக முக்கிய பங்காற்ற வேண்டும் என்று நாம் விரும்புகின்ற பொழுது அந்த எழுச்சிக்கு ஒரு வடிவம் தரக்கூடிய தருணமாகவும் இந்த வட அமெரிக்க மாநாடு அமைகின்றது. த ரைஸ் எழுமின் மாநாட்டில் யார் யார் எல்லாம் கலந்து கொள்ளலாம்? தொழில் செய்கின்றவர்கள், வணிக ஆண்டர்பிரினர்ஷிப்புக்கும் ட்ரேடிங்க்கும் வித்தியாசம் உண்டு. ஏற்றுமதி, இறக்குமதி,
ஐடி ஃபீல்டில் இருக்கிறவங்க, மேனுஃபேக்சரிங்கில் இருக்கிறவங்க, சர்வீஸ் செக்டரில் இருக்கிறவங்க, அப்புறம் தொழில் தொடங்கணும்னு விரும்புகிறவங்க, எப்படியெல்லாம் நிதி திரட்ட முடியுங்கிற அறிவை பெற விரும்புகிறவங்க, இப்போ வெஞ்சர் கேபிட்டல் என்னென்ன வழிகளில் நிதிகள் திரட்ட முடியும், இப்படி இப்படியானவங்கெல்லாம் சேரலாம். அது மாதிரி ஒரு யங்ஸ்டர், ஒரு நான் சொன்னது மாதிரி எனக்கு நான் புதிய யோசனைகள் வேணும், புதிய தொழில் ஐடியாக்கள் வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்களும் இதில் கட்டாயம் இணையலாம். திறனாளர்கள் நிறைய பேர் சந்திக்கலாம், நீங்கள் ப்ரொஃபஷ்னல்ஸ், ஃபெலோ ப்ரொஃபஷ்னல்ஸை நீங்கள் சந்திக்கலாம். அது மாதிரி இப்போ சக தொழில் முனைவோரை நீங்கள் சந்திக்கிறதுக்கு ஒரு நல்ல வாய்ப்பாக இருக்கும். பட்டறிவு பெற்ற படித்த அறிவு இன்னும் எதிர்காலம் நோக்கிய ஒரு ஒரு ப்ரெடிக்டிவ் இன்டெலிஜென்ஸ்னு சொல்லுவாங்க, முன்கணிக்கக்கூடிய அறிவு, இவற்றையெல்லாம் பகிர்ந்து கொள்ளக்கூடிய தமிழர்கள் அந்த அப்படி வருவாங்க. நீங்கள் படித்த அறிவு, பட்டு அனுபவித்த அறிவு, எதிர்காலத்தை கணிக்கின்ற அறிவு, இந்த அறிவுகளை பெற விரும்புகின்றவர்கள் எல்லோருமே இதில் இணையலாம். மாணவ சமூகத்தினர் கூட விருப்பம் இருந்தால் இணையலாம். கொரோனா பேரிடர் காலத்தில் எத்தகைய நம்பிக்கைகளை வளரும் தொழில் முனைவோர்களுக்கும் தொழில் அதிபர்களுக்கும் இந்த மாநாடு விதைக்கும் என நினைக்கிறீர்கள்? கோவிட் 19 பல தொழில் முனைவோரை பாதித்திருக்கிறது, குறிப்பாக இந்த ட்ராவல் அண்ட் டூரிசம் இண்டஸ்ட்ரி, சர்வீஸ், சேவை சார்ந்த துறைகள் எல்லாம் மிகப்பெரிய பாதிப்புக்கு உள்ளாகி இருக்கின்றன. சிறு குறு தொழில்கள் மிகப்பெரிய பின்னடைவை சந்தித்திருக்கின்றன. பல தமிழர்கள் அல்ல, உலகம் முழுவதுமே தொழில் செய்கின்றவர்கள் தடுமாறுகின்றார்கள். ஆனால் இந்த கோவிட் 19 காலத்தில் கூட வளைகுடா நாடுகளை உள்ளடக்கி ஒரு மாநாடும், இப்பொழுது வட அமெரிக்க மாநாடு என இரண்டு மிகப்பெரிய உலகளாவிய மாநாடுகளை நடத்துகின்ற தன்னம்பிக்கையும் துணிச்சலும் முன்னோக்கிய அந்த பார்வையும் எழுமின் இந்த ரைஸ் அமைப்பிற்கு மட்டும்தான் இருந்திருக்கிறது, வேறு எந்த அமைப்பும் பெரிதாக நடத்தியதாக தெரியவில்லை. காரணம், நம்பிக்கையை கொடுக்க வேண்டும், இடர்வரும் காலத்தில் தான் நாம் அதிகமாக நம்பிக்கையை கொடுக்க வேண்டும், இடர்வரும் காலத்தில் தான் தோழமை, ஒத்துழைப்பு, இணைந்த செயல்பாடு என்பதை வலியுறுத்த வேண்டும், இடர்வரும் காலத்தில் தான் எப்படியெல்லாம் நாம் செலவுகளை குறைத்து, இப்போது நீங்கள் பார்த்தீங்கன்னா சந்தையில் நம்முடைய பொருள் எப்படி விற்கும் என்பது நம் கட்டுப்பாட்டில் இல்லை, ஆனால் நமது செலவுகளை எப்படியெல்லாம் குறைத்து கொள்ள முடியும் என்பது நமது கட்டுப்பாட்டில் இருக்கிறது. எப்படியெல்லாம் குறைத்து கொள்ள முடியும் என்பதற்கான வழிமுறைகளை சொல்லுகின்ற ஒரு ஒழுங்குமுறையை, அரங்குகளை இந்த மாநாடுகளில் நாங்கள் நடத்தி இருக்கின்றோம், இந்த மாநாட்டிலும் சொல்ல இருக்கின்றோம். இப்படி பல உத்திகள், வழிமுறைகள், மீள் தகவமைத்து கொள்வது, இப்படி வழிநடத்துதல்கள் என்று இந்த கோவிட் 19 காலத்திற்கு இந்த மாநாடு மிக முக்கியமானது என்று தான் நான் கருதுகிறேன். இதுவரை நடைபெற்ற த ரைஸ் எலுமின் மாநாடுகளின் மூலம் கிடைக்கப்பெற்ற பலன்கள் என்னென்ன ஃபாதர்? முதல் பலன் என்பது ஒரு தமிழ் உணர்வு தான், ஆண்டு தமிழ் உணர்வு. நாமும் இந்த உலகப் பரப்பில் ஒரு மிகப்பெரிய மக்கள் இனமாக எழ முடியும் என்கின்ற நம்பிக்கையையும் கனவினையும் எலுமின் மாநாடுகள் விதைத்திருக்கின்றன. நான் ஒரு செய்தியை உங்களுக்கு சொல்லணும். இன்றைக்கு நீங்கள் கூகுளுக்கு போய் ஒரு தேடுகை, ஒரு சர்ச் பண்ணிங்கன்னா பண்டைய உலகின் மிக முக்கியமான புகழ்பெற்ற இந்திய துறைமுகங்கள், தி ஏன்ஷியன்ட் ஃபேமஸ் சீ போர்ட்ஸ் ஆஃப் இந்தியான்னு போட்டிங்கன்னா 7 துறைமுகங்களை அது சொல்லும். அந்த 7 துறைமுகங்களில் 2 தான் இன்றைக்கி இருக்கிற தமிழகத்துக்கு வெளியே இருக்குது, லோத்தல் அண்ட் பரூச். ஆனால் இந்த ரெண்டுமே அன்றைய சிந்துவெளி நாகரிக நிலப்பரப்பில் வருகின்றவை. இன்றைக்கு சிந்துவெளி நாகரிகம் என்பது தமிழர் நாகரிகம் என்பது நிரூபிக்கப்பட்டிருக்கிறது, ஆய்வுபூர்வமாக நிரூபிக்கப்பட்டிருக்கிறது. எனில் அந்த 2 துறைமுகங்களும் அன்றைய சிந்துவெளி நாகரிக நிலப்பரப்பு என்றால் தமிழர்களால் உருவாக்கப்பட்டவை. ஏனைய 5 துறைமுகங்களில் 2, கோழிக்கோடு மற்றும் முசிறி, அன்றைய சேர தமிழ் சேர நாட்டினுடைய துறைமுகங்கள், தூத்துக்குடி பாண்டிய நாட்டினுடைய துறைமுகம், அரிக்கமேடு, பூம்புகார், இந்த 2 சோழ பேரரசால் உருவாக்கப்பட்ட துறைமுகங்கள். ஆக நான் சொல்லலை, கூகுள் சர்ச்சில் போய் பாருங்கள், அதில் நடுநிலையாக நின்று பண்டைய இந்தியாவின் உலக புகழ் பெற்ற 7 துறைமுகங்களுமே தமிழர்களின் நாகரிகம் என்றால், கடல்வழி வணிகம்தான் பழைய உலகினுடைய வணிக உறவுகளை கட்டமைத்தது. எனில் உலகமயமாக்கும் என்று நாம் இன்று சொல்கின்றோம் அல்லவா, குளோபலைசேஷன், அதனுடைய முன்னோடிகளாக தமிழர்கள் இருந்திருக்கிறார்கள். இதை நாம் இன்று மறந்து விட்டோம், இழந்து விட்டோம். மீண்டும் அதை ஒரு கண்டெடுப்பு செய்கின்ற, மீண்டும் அதை நோக்கி நம்முடைய தொழில் வணிக களங்களில் உலகப்புறப்பில் நம் ஆளுமையை நிறுத்துகின்ற அந்த உணர்வு எழுச்சியை எழுமின் மாநாடுகள் தமிழர்களுக்கு தந்திருக்கிறது, தன்னம்பிக்கையை தந்திருக்கிறது. நாங்கள் பதிவு செய்தே ஒவ்வொரு மாநாட்டிற்கு பின்னும் குறைந்தது ஒரு 100-400 வரையான தொழில் வணிக ஒப்பந்தங்கள் நடந்திருக்கின்றன மாநாட்டின் பொழுதே. ஆனால் அதற்கு பிறகு ஏராளம் அந்த அடிப்படையில் இது ஒரு நெட்வொர்க்கிங்
பிளாட்ஃபார்ம், ஒருவர் ஒருவரை சந்திக்கிற, தொழில் உறவுகளை பகிர்ந்து கொள்கிற ஒரு களம். ஒவ்வொரு நாளும் ஒரு 100 தமிழராவது ஏதேனும் ஒரு வகையில் ஒருவருக்கொருவர் தொழில் வணிக வாய்ப்புகளை பகிர்ந்து கொண்டிருக்கிறார்கள் என்பது எழுமின் அமைப்பினுடைய மிகப்பெரிய சாதனையாக நினைக்கின்றேன். இன்னும் பல தனித்துவமான முயற்சிகளை, உதாரணமாக குட் ஃபுட் அலையன்ஸ் என்கின்ற நிறுவனத்தை எழுமின் அமைப்பு முன்னின்று உருவாக்கியிருக்கிறது. அப்போ அதில் வந்து பலருடைய மூலதனத்தை பெற்றுக்கொண்டு ஒரு நல் உணவு என்கிறது, அது காய்கறியாக பழமாக இருக்கலாம், ஏனைய ஸ்பைசஸ் மிளகு மற்றும் பொருட்களாக இருக்கலாம், இதை வழங்குகின்ற ஒரு வணிகத்தை செய்கிறது. உங்கள் பகுதியில் அப்படியான குட் ஃபுட் அலையன்ஸுக்கு ஃப்ரான்ச்சைஸ் வேணும்னா நீங்கள் அணுகலாம், நிச்சயமாக உங்களுக்கு அது தரப்படும், பலருக்கு அது வேலைவாய்ப்பை உருவாக்கும். அல்லது விருட்சம் என்கின்ற ஒரு மைக்ரோ ஃபினான்ஸ் நிறுவனம், 5.5 கோடிக்கு இந்த நிறுவனம் எழுமின் வாங்கியது அல்ல, எழுமின் அதை பரப்புரை செய்து பல தமிழர்களை இணைத்து 5.5 கோடிக்கு வாங்கி இன்று அது 70 கோடி ரூபாய் தொழில் 2.5 ஆண்டுகளில் செய்கின்ற நிறுவனமாக வளர்ந்திருக்கின்றது. ஒரு 5 ஆண்டுகளுக்குள் அது 1000 கோடி தொழில் செய்கின்ற நிறுவனமாக வளர்கின்ற போது தமிழகத்தின் மூலை முடுக்கெல்லாம் கொசமட்டம், முத்தூட், மணப்புரம் என்று வேறு மாநிலத்தவர்களினுடைய நிதி நிறுவனங்கள் தான் இருக்கின்றன. தமிழர்களால் நடத்தப்படுகின்ற அறம் சார்ந்த நிறுவனங்கள், நிதி நிறுவனங்கள் உலக அளவில் வர வேண்டும் என்கின்ற முயற்சிக்கு அது ஒரு முக்கியமான முன்னோடியாக இருக்கிறது. அல்லது ஹோம்லேண்ட் மீடியா என்று மக்களால் நடத்தப்படுகின்ற ஒரு மீடியா வேணும் தமிழர்களுக்கு. அப்போ தான் அது பக்கச்சார்பு இல்லாமல் நெடுநிலையாக நின்று தமிழர்களுக்கான நலன்களை மட்டுமே கருத்தில் கொண்டு அது செயல்பட முடியும் என்கின்ற வகையில் அப்படி ஒரு முயற்சி. இப்படி பலவேறு முயற்சிகளை இந்த எழுமின் அமைப்பின் ஊடாக செய்ய முடிந்திருக்கிறது. இன்னும் பல முயற்சிகள் நிச்சயமாக நடக்கும் என்பது தமிழ் சமூகத்திற்கு அரசியல் கடந்து, ஜாதி கடந்து, மதங்கள் கடந்து ஒரு தமிழார்ந்த நம்பிக்கையாக எழுமின் அமைப்பு எழுந்து வருகிறது என்று நான் ஒரு நம்பிக்கையோடும் மனநிறைவோடும் சொல்ல முடியும். நன்றி. நன்றி. எல்லாரும் நீங்கள் இணையலாம், யார் வேணாலும் இணையலாம். USA.TamilRice.org அப்படிங்கிற ஒரு இதில் USA.TamilRice TamilRice.org அப்படிங்கிற இணையதளத்தில் நீங்கள் பதிவு பண்ணி நிச்சயமாக இதை பதிவு செய்யலாம். ரொம்ப சிறப்பாக அமெரிக்காவில் அதை பண்ணிகிட்ருக்காங்க. மிகப்பெரிய ஆளுமை, ஸ்டோனி புரூக்ங்கிற பல்கலைக்கழகத்தில் ஹார்வர்ட் சேர் மாதிரி தமிழுக்கு இருக்கை அமைத்த ஒரு மதுரை ஆண்டிப்பட்டு பகுதியின் உள்ளார்ந்த ஒரு கிராமத்தை சார்ந்த பேராளுமை திரு பாலா சுவாமிநாதன் அவர்களுடைய தலைமையில் திரு ஆசிர் ஜஸ்டிஃபஸ், இன்னும் ஒரு பெரிய அணி, அப்புறம் கனடா நாட்டிலே நீங்கள் கனேடியன் தமிழ் காங்கிரஸ் என்கின்ற அமைப்பு, பிரண்ட் சம்புநாதன் என்கின்ற தொழில் இளம் பெரிய ஆளுமை, இப்படி பலர் இணைந்து இதை ஒரு நல்ல செயற்குழுவாக இருக்காங்க. அப்புறம் இதில் நிறைய நல்ல ஸ்பான்சர்ஸ், சேலத்துலேருந்து அந்த ஊருக்கு போய் சேலம் இன்ஃபோடெக்னே நியூயார்க்கில் ஒரு பெரிய கம்பெனி வச்சு ஒரு வெற்றி தமிழர் வேர்ட்ஸ்வர்த் ஐயாதுரை அப்படின்னு ஒருத்தர் நடத்துகிறாரு. இப்படி பல, அல்லது வசந்த பவன் ஒரு அந்த 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 உணவு தொடரை அமெரிக்காவில் நடத்துக்கிற ஜோசப் ராஜா கிராஸ் அப்படிங்கிறவர், இப்படி பலர் இந்த ஸ்பான்சர்ஷிப்லேயும் ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க. அவங்க எல்லாருக்கும் நம்முடைய நன்றிகளை இந்த நேரத்தில் உலகத் தமிழர்கள் சார்பில் தெரிவித்துக் கொள்கின்றேன். உங்களையும் இணைய அன்புடன் அழைக்கின்றேன். குறிஞ்சி, முல்லை, மருதம், நெய்தல், பாலை என தமிழ் இதுவரை அறிந்தது 5 திணைகள். 19, 20 நூற்றாண்டுகளில் உலகலாம் பரவிய தமிழர்கள் அறிவும் உழைப்பும் தொழில் முனைப்பும் பகிர்ந்து தாங்களும் வளர்ந்து தமக்கு இடம் தந்த நாடுகளையும் வளர்த்து பன்முக பெருமிதங்களுடன் உருவாக்கியிருப்பது அயலகம் எனும் 6ஆம் திணை. 5 திணை தாயக நிலப்பரப்பு தமிழரையும் 6ஆம் திணையான உலகத் தமிழர்களையும் கூட்டு சிந்தனை, கூட்டு மூலதனம், கூட்டு தொழில் முனைதல் என 21ஆம் நூற்றாண்டு தமிழர் எழுச்சிக்கான புள்ளிகளில் இணைக்கும் நம்பிக்கை பேரமைப்பு த ரைஸ் என்ற எழுமின் அக்டோபர் 23-24 நாட்களில் அமெரிக்கா, கனடா நாடுகளில் த ரைஸ் எழுமின் தமிழர்கள் இணைந்து நடத்தும் அனைத்துலக தமிழ் தொழில் முனைவோர் மற்றும் திறனாளர்கள் மாநாடு ஒரு வரலாற்று திருப்பு முனை. வெற்றியாளர்களிடமிருந்து கற்றுக்கொள்ளவும், தொழில் முனைதல் கனவுகளுக்கு வழித்தடம் வகுக்கவும், வட அமெரிக்க தொழில் வணிக வாய்ப்புகளை அறியவும் விரும்புவோ இன்றே பதிவு செய்வீர். இது தமிழர் தலை நிமிர் காலம், பதிவு கட்டணம் இல்லை. பதிவு செய்ய விரும்புவோர் USA.TamilRice.org என்ற முகவரியை பயன்படுத்தலாம்.